Hi guys, welcome to FINBASICS. So in the video la vandu nama Public Provident Fund pathi paaka porom. So in the fund la vandu pathina interest rates vandu FD vida adhigama kuduthirukanga. So idu evlo percent kudukranga, neenga adla invest pananuma, invest panna ethana returns varum illati adukana scheme details fullame nama paaka porom. So marakam indha video kadasi varaikku paarenga. And nama channel ku neenga innum subscribe pannana keela irukra subscribe buttons press pannikonga and unga friends and family ellathukku share pannunga. Appo dhaan information ellathiy poi serum. So guys, PPF account. So it's Public Provident Fund. If you open it, you can open it in all banks. Otherwise, post office will also open it. Banks will open it offline application, physical application fill panni open panna illati online la kuda neenga open pannikalam enga venal neenga open pandrakana options avanga kudukranga ena government vande idha vande or savings kana or mechanism a ungalku kuduthirukanga idu usually edukku nu pathinga namakku vande salary la pf pudipanga adu or namakku vande retirement appo namakku or benefit or large amount vande or retirement kana fund mari varum veingla ana adu vande basic salary la pudikiradnala or 10 varshamo 20 varshamo kalichu pathinga ungalku or 2 lakh 3 lakh da seindirukum ஆனா இதுல என்னன்னா நீங்க வாலண்டரியா உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்க அதை சேர்த்துட்டே வந்து 15 வருஷம் கழிச்சு நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு அது ஒரு லம்சம் அமௌண்ட்டா இருக்கும் ஆனா அது போக மேஜர் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா எஃப்டி விட 2% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஜாஸ்தி ஸோ இப்போ எஃப்டி ரேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு நம்ம இந்த லாக்டவுனுக்கு அப்புறமே வந்து ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கு ஸோ அதில் வந்து ஒரு 5% எஃப்டி ரேட் இருக்குன்னா யூஸ்வலாக பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஒரு 6.5 to 7% இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேவைசி டாக்குமெண்ட்ஸ் பேன் கார்டு அது போக அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒன்று அண்ட் அது போக ஐடி ப்ரூஃப் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்ளிகேஷனில் பண்ண வேண்டியது நாமினேஷன் நீங்கள் கண்டிப்பாக யாரையாச்சும் உங்களுக்கு அடுத்தது இந்த அக்கௌண்ட் யாருக்கு போய் சேருங்கிற நாமினேஷன் ஃபில் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து யார் யாரில் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து போக முடியும் ஸோ நான் ரெசிடென்ஸ் இல்லைன்னா என்ஆர்ஐ வந்து இந்த ஸ்கீமில் பண்ண முடியாது அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா மைனர் அக்கௌண்ட் யாராச்சும் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அதுவும் பண்ணிக்கலாம் பட் அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் இல்லைனா கார்டியனோட சிக்னேச்சர் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் ஏன்னா அவங்க தான் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் அப்புறம் வந்து ஜஸ்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ண முடியாது சிங்கிள் இண்டிவிஜுவல் நேமில் மட்டும் இது ஓப்பன் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மினிமம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க ஆமாங்க மினிமம் வந்து பர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா வந்து மினிமம் அந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியே ஆகணும் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் மந்த்லி ஒரு 15,000, 10,000 போடலாம் இல்லாட்டி லம்சமாக 1 லட்சரூபா உள்ள கூட போடலாம் ஸோ மினிமம் வந்து 500 ரூபா மேக்ஸிமம் வந்து 1.5 லட்சரூபா வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டில் போடலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து இதோட பீரியட் எவ்வளோ ஸோ இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 இயர்ஸ் 15 இயர்ஸ் வந்து லாக்இன் பீரியட் சொல்லியிருக்காங்க இதில் 5 இயர்ஸ்க்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது அது என்னங்கிறது இந்த வீடியோ கடைசியில் பார்ப்போம் அதாவது 5 இயர்ஸ் கழிச்சு இந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கூட கவர்மெண்ட் கொடுக்குறாங்க பட் ஜென்ரல் ரூல்ஸ் படி பார்த்தோம்னா 15 இயர்ஸ் லாக்இன் பீரியட் 15 இயர்ஸ் கழிச்சு இந்த 15 இயர்ஸுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் சரி 15th இயரில் உங்களுக்கு வர பிரின்சிபல் அமௌண்ட்டும் சரி ரெண்டுக்குமே வந்து டேக்ஸ் கிடையாதுங்க இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அது போக எவ்ரி இயர் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுமே நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் 80Cல எடுத்துக்கலாம் ஸோ 15 இயர்ஸ் கழிச்சு வர அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு 15 இயர்ஸ் கழிச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க 15 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து எவ்வளோ சேர்ந்துருக்கோ எவ்வளோ கேஷ் அக்யூமுலேட் ஆயிருக்கோ அதை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் 2வது ஆப்ஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் வித் கான்ட்ரிபியூஷன் 3வது ஆப்ஷன் எக்ஸ்டென்ஷன் வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் அதாவது இந்த கான்ட்ரிபியூஷன்ங்கிறது என்னன்னா இந்த 15 வருஷமாக நம்ம வருஷம் 1.5 லட்சம் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா இதைத்தான் கான்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க 15 வருஷம் கழிச்சும் நீங்கள் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாம் ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் தான் பண்ண முடியும் 15 இயர்ஸ் + 5 இயர்ஸ் அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சோன்னே இன்னொரு 5 இயர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் 5 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வித் கான்ட்ரிபியூஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண 5 இயர்ஸுக்கும் நீங்கள் மறுபடியும் கான்ட்ரிபியூட் பண்ணி பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் சூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அது மட்டுமே ஒரு எஃப்டி மாதிரி அவங்கக்கிட்ட மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ ஓகே இப்போ வந்து இந்த அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியாச்சு அமௌண்ட்லாம் போட்டாச்சு பட் எனக்கு வந்து இமீடியட்டாக வந்து ஃபண்ட்ஸ் வேணும்னா நான் ஆல்ரெடி உள்ள போட்டு வச்ச அமௌண்ட்டை நான் விட்ரா பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம்
ஆனால் வந்து இதில் லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ். ஸோ நீங்கள் பணத்தை உள்ள டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து உங்களால் வந்து விட்ரா பண்ண முடியாது. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணலாம், ப்ரீமெச்சூர் க்ளோஷர், இன்னொன்று வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க எனக்கு வேறு செலவு இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ரீமெச்சூர் விட்ராவல். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் அக்கௌண்ட் வந்து சப்போஸ் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து பேங்க் டு பேங்க் மாறும். ஸோ அது நீங்கள் என்ன பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை என்கொயர் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பட் ப்ரீமெச்சூர் விட்ராவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1%க்கான இன்ட்ரெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிபிஎஃப்ல வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா 1% வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு 6.5% வந்து இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு முதலிருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தால் எவ்வளோ அமௌண்ட் வருமோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் இந்த ப்ரீமெச்சூர் விட்ராவல் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறது வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே நான் வந்து வெளியே எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அது இல்லைங்க, அவங்க ஃபுல் அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. 50%, ஸோ உங்களுக்கு விட்ரா பண்ணுற இயரில் வந்து ஒரு 5 லேக் இல்லைனா 10 லேக் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 50% 5 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 லட்சம் வரைக்கும் தான் உங்களால் விட்ரா பண்ண முடியும், அதுக்கு மேலே விட்ரா பண்ண முடியாது. ஸோ இப்போ வேறு சில பாயிண்ட்ஸ் என்னதான்னு பார்த்தோம்னா, அப்போ நாமினேஷன்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். அந்த நாமினேஷன் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு கம்பல்சரியாக நம்ம யாரையாச்சும் நாமினேட் பண்ணி தான் ஆகணும். அதில் இன்னொரு பெனிஃபிட் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் மோர் தென் 1%, அதாவது ஒருத்தரை மட்டும்தான் நாமினேட் பண்ணணுங்கிறது கிடையாது, நீங்கள் 2-3 பேரை கூட நாமினேட் பண்ணலாம். அந்த நாமினேட் பண்ணுறவங்க உங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் 2 பேர்த்த நாமினேட் பண்ணுறீங்கன்னா ஒருத்தருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த அக்கௌண்ட்டில் நாமினேட் பண்ணுறேங்கிறத நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் ஃபைல் பண்ணிடணும். இப்போ 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 50-50 கொடுக்க விரும்புகிறீங்களா இல்லை 75-25 நீங்கள் ஃபில் பண்ணிடணும். இன்னொன்று வந்து, இப்போ 1 வருஷம் உங்களால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, அதாவது அந்த 500 ரூபா கூட நம்மளால் அந்த வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாட்டி என்ன சார்ஜஸ் வரும்னு கேட்டிங்கன்னா வெறும் பெனால்ட்டி ஆஃப் 50 ரூபா, அதாவது 50 ரூபீஸ் மட்டும்தான் பெனால்ட்டி. கவர்மெண்ட் வந்து இதை நம்மளோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக அவங்களோட சார்ஜஸை இதில் ரொம்பவே கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ வெறும் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி சார்ஜஸ் ஆஃப் ₹50 தான் வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் விட்ராவலும் பண்ண வேணாம், அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ண வேணாம், பட் எனக்கு டெம்பரரியாக ஃபண்ட்ஸ் வேணும்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வச்சுட்டு பேங்க்கில் போய் லோன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லோன் அகெயின்ஸ்ட் பிபிஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1% சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஏன் அவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு 6-7% இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ பேங்க் வந்து அதுக்கு மேலே 1% இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து டோட்டலாக அங்கே இருக்கிறதுனால ஒரு செக்யூரிட்டியும் அவங்களுக்கு இருக்கும். 1% எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு நீங்கள் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின அமௌண்ட்டுக்கு வந்து 1% இன்ட்ரெஸ்ட் கட்டணும். பட் இதுவுமே வந்து நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ 25% வரைக்கும் தான் உங்களால் லோன் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா 25,000 வரைக்கும் தான் உங்களால் லோன் வாங்க முடியும். அப்படிப்பட்ட லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 1% தான் இருக்கும். இது ரீசெண்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நிறையவே நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபண்டு கம்ப்ளீட்டாக லாக்கினும் ஆகிறது கிடையாது, நமக்கு அப்பப்போ லிக்விடிட்டிக்கான ஃபண்ட்ஸும் கவர்மெண்ட் வந்து நிறைய மெத்தட்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரீ க்ளோஷர் சரி, ப்ரீ மெச்சுவர் வித்ட்ராவல் சரி, இல்லாட்டி லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் 8 இயர்ஸ். இப்போ கோல்டு பாண்ட்ஸே நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் அந்த நீங்கள் அந்த கோல்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வெளியிலே எடுக்க முடியாது. பட் அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் பிபிஎஃப்ல இப்போ அவங்க தராங்க. ஒரு 25% வரைக்கும் லிக்விடிட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா. ஸோ இந்த பிபிஎஃப் வந்து ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இதில் டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது, உங்களுக்கான இன்கமும் ஜாஸ்தி, அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு லம்சமான அமௌண்ட் கிடைக்கும். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து, பட் எல்லா ஆங்கிள்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கீம் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறோம். திஸ் இஸ் விஷ்ணு அண்ட் திஸ் இஸ் கிருஷ்ணா, ஃபின் பேசிக்ஸ் சேனல்.